தோன்றினர் மிதவாத போக்கை கொண்ட அவர்களை ஆங்கிலேயர்கள் தனது ஆயுத வளத்தை வெகு சுலபமாக ஒடுக்கினர் இதை கண்டு கொதித்து போய் இனி மிதவாதம் விடுதலைக்கு உதவாது என்றும் ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் பணியிலேயே பதில் சொல்ல வேண்டுமென களம் புகுந்த வீரர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர இந்திய தேசிய காங்கிரசில் கட்சியிலும் சுயாட்சி அமைப்புகளிலும் இணைந்து பணியாற்றிய போதிலும் தனது புரட்சிகர சிந்தனை மற்றும் ஆற்றல் மூலம் மாறுபட்ட விடுதலை போராட்டத்தை நடத்தி வரலாற்றில் தனக்கென தனி முத்திரை பதித்தார் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்களின் மனம் கவர்ந்த புரட்சி நாயகன் ஒடிசா மாநிலம் கட்டாக் என்ற இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜானகிநாத் போஸ்கும் பிரபாவதி தேவிக்கும் ஒன்பதாவது மகனாக பிறந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் அவரது கல்வியின் தொடக்கம் காலத்தில் இருந்த போதிலும் பொதுநல போராட்டத்திற்கான விதையை ஊன்றுவித்தார் அக்கல்லூரியில் பணியாற்றிய இங்கிலாந்து பேராசிரியர் என்ற பேராசிரியருக்கும் எதிராக போஸின் முதல் போராட்ட குரல் ஒழித்தது அப்போது இந்திய மாணவர்களை அவமதித்ததை கண்டித்து மிக பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் சுபாஷ் சந்திர போஸ் இதன் காரணமாக அவர் பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பை தொட முடியாமல் போனது அங்கிருந்து வெளியேறி ஸ்காடிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பை முடித்தார் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் போஸை மேற்படிப்புக்காக இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகருக்கு அவர்களது பெற்றோர் அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் இந்திய குடிமை பணிக்கான படிப்பில் சேர்ந்தார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் ரவுலட் சட்டம் ஆங்கிலேய அரசால் கொண்டுவரப்பட்டது அந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியாவில் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடித்தன தாயாக மண்ணில் மக்கள் உரிமைக்காக போராடிய செய்தியை கேட்ட போஸ் வேதனையுட்டார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் நகரில் சுதந்திர பேச்சை கேட்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என கூடியிருந்த அப்பாவி பொதுமக்கள் மீது ரெஜினால் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியின் உத்தரவின் பேரில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்போது மக்கள் சிதறி ஓடினர் பலர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த கொடூர செயல் இந்தியா மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மகாத்மா காந்தியடிகள் உள்ளிட்ட தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் தீவிர விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது என்று கூட சொல்லலாம் தனது தாயகத்தில் அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை சிறிதும் பொறுத்து கொள்ள முடியாத போசுக்கு ஆங்கிலேயர் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியதுடன் விடுதலை உணர்வை மேலும் தூண்டியது இந்திய குடுமை பணியில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற போதிலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடிமையாக இந்திய ஆட்சி பணியில் சேர அவருக்கு மனமில்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ராஜினாமா கடிதத்தை இங்கிலாந்து ஆட்சியாளராக இருந்த கிடம் அளித்தார் அதை முதலில் தயங்கிய ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் பின்னர் ஒருபடியாக அதனை ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து போஸ் தாயகம் திரும்பினார் போசிடம் இயல்பாகவே இருந்த தேசப்பற்றும் விடுதலை உணர்வும் அவரை காங்கிரஸில் இணைந்து தீவிர பணியாற்ற செய்தது அவரது சிந்தனை பேச்சால் செயலாற்றலை அடையாளம் கண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் போஸை ஊக்கப்படுத்தினார் மேலும் தனது கல்லூரியில் நிர்வாக பொறுப்பையும் அவருக்கு அளித்தார் அப்போது இருபத்தி ஐந்து வயதான சித்தரஞ்சன் போஸ் கல்லூரி முதல்வர் பொறுப்பை ஏற்று சிறப்பாக பணியாற்றி தனது ஆற்றலை வெளிப்படுத்தினார் இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பின்னர் சுயராஜ்ய கட்சியின் தலைவராக விளங்கிய சித்தரஞ்சன் தாசுடன் அரசியல் பயின்ற போஸ் அவரையே தனது மானசீக அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டார் அப்போதைய இங்கிலாந்து இளவரசர் வேல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா வந்தபோது அவருக்கு எதிராக போராட்டம் வெடித்தது வேல்ஸ் இளவரசருக்கு எதிரான போராட்டத்திற்கு மகாத்மா காந்தி அழைப்பு விடுத்திருந்தார் வேல்ஸ் இளவரசரை வரவேற்க இந்திய நாட்டின் மன்னர்களும் ஜமீன்தார்களும் வரிந்து கட்டி கொண்டு சென்றனர் அப்போது காங்கிரஸ் தொண்டர் படைத்தலைவராக இருந்த போஸ் வேல்ஸ் இளவரசருக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமையேற்றிருந்தார் இதனை அறிந்த ஆங்கிலேய அரசு சுபாஷ் சந்திர போஸையும் அவருடன் சில இளைஞர்களையும்

உயர்ந்து நின்றார் மகாத்மா காந்தி உள்ளிட்ட தலைவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் கொள்கை அளவில் மாறுபட்ட சிந்தனைகளையே போஸ் கொண்டிருந்தார் அந்த தருணத்தில் கொல்கத்தா உள்ளாட்சிக்கு நடைபெற்ற தேர்தல் போஸ் போட்டியிட்டார் இந்த நே தேர்தலில் போஸின் அரசியல் ஆசான் சித்தரஞ்சன் தாஸ் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ் கொல்கத்தா காங்கிரஸ் நிர்வாக அதிகாரியாக தேர்வானார் ஜவஹர்லால் நேருவின் முழு ஆதரவு போஸுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸின் மற்றும் அவரது பேச்சுக்களும் செயல்பாடுகளும் ஆங்கிலேயருக்கு அரசு பெரும் தலைவலியாக இருந்தது எனவே அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்து மியான்மரில் உள்ள சிறையில் அடைத்தனர் சிறையில் அவருக்கு உடல்நலன்

காங்கிரஸ் தலைவராக பணியாற்றினார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் இரண்டு அகில இந்திய காங்கிரஸ் மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஒருபுறம் காங்கிரஸில் தீவிரமாக பணியாற்றி வந்த சுபாஷ் சந்திரபோஸும் அவரது அரசியல் ஆசான் சித்தரஞ்சன் தாசும் காந்தியின் கொள்கைகளில் இருந்து வேறுபட்டு நின்றனர் தன் காரணமாக சித்தரஞ்சன் தாஸ் சுயாட்சி கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காந்தியடிகள் தலைமையில் காங்கிரஸ் மாநாடு தொடங்கிய போது சுயாட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டு மகாத்மா எண்ணினார் இதனைத் தொடர்ந்து இந்திய விடுதலைக்காக வெளிநாடுகளில் ஆதரவை திரட்ட எண்ணிய போஸ் வியன்னா செக்கோஸ்லோவாகியா போலாந்து இத்தாலி ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு உடல் சிகிச்சை செய்து கொள்வதற்காக வியன்னா சென்ற போஸ் அங்கிருந்து ஜெனிவா சென்றார் ஜெனிவாவில் அவருக்கு நோபல் பரிசு பெற்றார் நட்பு கிடைத்தது இந்த நட்பின் மூலம் போஸ் எழுத்தாற்றலையும் சிந்தனையாலையும் வளர்த்து கொண்டார் இந்திய போராட்ட இந்த கொண்டு வர அவர் முடிவு செய்தார் வியட்னாவில் அவர் எழுதிய இந்திய விடுதலை போராட்டம் என்ற நூலை ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இந்தியாவில் தடை செய்தனர் இந்த செயல்களால் துவண்டு விடாமல் உலக நாடுகளுக்கு பயணித்து இந்திய விடுதலைக்கு ஆதரவு திரட்டினார் போஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணித்த போது இத்தாலியில் அவருக்கு

அவரை ரவீந்திரநாத் தாகூர் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் நேதாஜி என்றால் மரியாதைக்குரிய தலைவர் என்று பொருள் என தெரிவித்து அந்த பட்டத்தை போசுக்கு வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர் போட்டிக்கு நேதாஜி போட்டியிட்டார் அவரை எதிர்த்து பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் ஆனால் அந்த தேர்தலில் நேதாஜி வெற்றி பெற்றார் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜி நான் தீவிரவாதிதா எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை என்பது என் கொள்கை என பதிவிட்டார் பட்டாபி சீதாராமையா தோல்வியை மகாத்மா காந்தி பெரும் கௌரவ பிரச்சனையாக கருதினார் பட்டாபி சீதாராமையின் தோல்வி எனது தோல்வி என கூறியதுடன் உண்ணாவிரதமும் மேற்கொண்டார் காந்தியடிகளின் மனம் புண்பட்டதை உணர்ந்த நேதாஜி அவரை சந்தித்து சமாதானம் செய்தார் இனி காங்கிரஸ் இருந்தால் அது சரியாக இருக்காது என்று எண்ணி வெளியேறினார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய சுபாஷ் சந்திர போஸ் பார்வர்டு பிளாக் என்ற அரசியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கினார் என்ற பெயரில் வெளியாகி கொண்டிருந்த பத்திரிகையின் பெயரிலேயே அக்கட்சி தொடங்கப்பட்டது இந்த

அது எடுத்துக்கொல்ல வேண்டியது என போஸ் தொடர்ந்து முழங்கினார் அவரது ஆற்றல் மிக்க செயல்களும் இளைஞர்கள் வெகுவாக விடுதலைக்காக ஆதரவு திரட்டுகிறார் என நேதாஜி ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அப்போது இரண்டாம் உலக போர் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் இதுவே ஆங்கிலேயர்களை எதிர்க்க சரியான நேரம் என்று கருதிய போஸ்வர் சிறையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி மாறு வேடத்தில் தப்பி சென்றார் காபூலை அடைந்த அவர் பின்னர் கனவாய் வழியாக ஆப்கானிஸ்தான் சென்றடைந்தார் அங்கிருந்து ரஷ்யா சென்று இத்தாலி நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது நேதாஜியின் திட்டம் இந்த திட்டத்தின்படி இந்து குஸ் வழியாக ரஷ்யாவை அவர் அடைந்த போதுதான் கிட்லரிடம் இருந்து திடீரென அழைப்பு வந்தது இதை ஏற்று ஜெர்மனி சென்ற நேதாஜி கிட்லரை சந்தித்து இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கோரினார் தன் உச்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சுதந்திர இந்தியா மையம் என்ற அமைப்பை தொடங்கிய நேதாஜி சுதந்திர இந்திய வானொலியை பெர்னலில் இருந்து உருவாக்கியதோடு இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தியும் உலகப் போர் பற்றிய செய்திகளை ஒலிபரப்பினார் பின்னர் ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வான் ரிபன் டிராஃபின் உதவியுடன் சிங்கப்பூரில் ராஷ் பிஹாரி போஸ் தலைமையில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் கிடந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு புத்துயிர் ஊட்டியதுடன் அதில் இளைஞர்களை சேர்த்தார் அவர்களுக்கு தீவிர பயிற்சி அளித்து இந்திய ராணுவத்தை தலைமையேற்று நடத்தினார் அந்த இடத்தில் பலர் அறியாத தகவலை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து வலிமைப்படுத்தியவர் நேதாஜி என்ற போதிலும் அந்த உந்து சக்தியை உருவாக்கியவர்களில் ஒருவரான தேச தமிழரான ஜெயஹின் ராமன் பிள்ளையாவார் ஜெயஹந்த் என்ற உணர்ச்சி பெருக்கு கொண்ட முடக்கத்தை முதன் முதலில் உச்சரித்தவர் செண்பகராமன் இவரது விடுதலை உணர்வே நேதாஜியின் போராட்டத்தை கூர்மைப்படுத்தியது கேரளாவில் பிறந்த தமிழரான செண்புகராமன் அந்த காலகட்டத்திலேயே சிறுவயதிலேயே வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயின்றார் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டியதுடன் ஏற்கனவே விடுதலை உணர்வு பெற்ற புரட்சியாளர்களை ஒன்றிணைத்து அமைப்பாக திரட்டினார் ராணுவ சீருடை அணிந்த இந்திய விடுதலை தன்னார்வ படை அவர் உருவாக்கியிருந்தார் இருந்தார் போரின் போது வலிமையாக இருந்த நாஜி படைகளின் இந்திய விடுதலை போருக்கு பரஸ்பரம் உதவிடா ஒப்பந்தம் செய்து கொண்டார் உலக போரின் போது எம்டன் என்ற ஜெர்மனியின் போர் நீர்மூழ்கி கப்பலில் கேப்டன் மில்லருடன் இணைந்து அப்போதைய மெட்ராஸ் துறைமுகத்தை தாக்கியதாக ஆவண சான்றுகள் உள்ளன இந்த தாக்குதலில் பிரிட்டன் கப்பல் ஒன்று தீப்பற்றி எரிந்த நிலையில் துறைமுகத்தின் பல இடங்கள் தீக்கரையாகின செண்புகராமனை வெனாவில் சந்தித்த சுபாஷ் சந்திர போஸ் புதிய எழுச்சி பெற்றார் அவர் நடத்தி வந்த ராணுவ சீருடை அணிந்த இந்திய தன்னார்வல படை பற்றிய தகவல் போஸை வெகுவாக ஈர்த்தது இதனையே நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய தேசிய ராணுவ படையாக கட்டமைத்தார் செண்பகராமனின் ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தை தனது விடுதலை வேட்கையில் தாரக மந்திரமாக கடைபிடித்தார் போஸ் இங்கே மற்றொரு முக்கிய வரலாற்று நிகழ்வை குறிப்பிட வேண்டியது அவசியமாகும் உலக போரின் போது நாஜி படைகள் பின்னடைவை சந்தித்த போது ஹிட்லரின் கோபம் இந்தியர் பக்கம் திரும்பியது அவர்கள் மீது வழக்கம் போல ஹிட்லர் தனது சந்தேக குணத்தை காட்டினார் இந்தியர்கள் தனியாக நாடாளும் திறனற்றவர்கள் என விமர்சித்தார் இதனால் கோபமடைந்த சென்பகராமன் ஹிட்லருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் ஹிட்லர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதற்கு பணிந்த ஹிட்லர் மன்னிப்பு கேட்டார் என்பது வரலாறு பதிவாகும் அந்த வகையில் ஜெயஹிந்த் சென்பகராமனை பின்பற்றிய சிந்தனையை வளர்த்துக் கொண்ட ஒப்பற்ற விடுதலை வீரரான நேதாஜி பெண்மையை போற்றி மரியாதை செய்தார் அவர் ஏற்படுத்திய இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் தனி பிரிவை ராணி படை என்ற பெயரில் தொடங்கினார் மேலும் நேதாஜியால் தொடங்கப்பட்ட ராணுவ மகளிர் பிரிவு படைக்கு கேப்டன் லட்சுமி என்று அழைக்கப்படும் லட்சுமி சேகல்லா தலைமை பொறுப்பை ஏற்றார் இந்த நிகழ்வு வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை அத்தியாயமாகும் ஒருமுறை ஜான்சினா அணி படைப்பிரிவு கூடார பகுதிக்குள் நேதாஜி நுழைந்த போது அவரை அறியாத கோவிந்தம்மாள் என்ற பெண் அதிகாரி தடுத்து நிறுத்தினார் அந்த பெண் அதிகாரி மீது சற்றும் கோபம் கொள்ளாத நேதாஜி அவரது கடமை உணர்வை பாராட்டினார் இரண்டாம் உலக போரின் போது இந்திய ராணுவம் பங்கேற்கும் என இங்கிலாந்து அறிவித்த நிலையில் இந்த ராணுவத்திலிருந்து வெளியேறி சுதறிகிடந்த வீரர்களை நேதாஜி ஒன்றடைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் அரசு தேசிய கொடியேற்றி இந்திய தேசிய சுதந்திர அரசின் பிரகடனத்தை வெளியிட்டார் பிறகு ஜப்பான் ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் ஆதரவுடன் பர்மாவில் இருந்தபடியே இந்திய தேசிய ராணுவப்படையை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்து எதிராக போரிட்ட ஜெர்மனியின் ஆதரவோடு இந்தியாவை நிச்சயமாக விடுவிக்க விடலாம் என்பது நேதாஜியின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் மேலும் அவர் ஆதரவு பெற்றிருந்தார் ஜப்பானும் ராணுவ பலம் பெற்றிருத்த நிலையில் பல பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அமெரிக்கா பிரிட்டனுக்கு ஆதரவாக போரில் குதிக்க ஜப்பான் ராணுவத்தை கடுமையாக தாக்கினார் இதனை சமாளிக்க முடியாமல் ஜப்பான் ராணுவம் சரணடைய நேரிட்டது இது போன்ற காரணங்களால் இந்திய தேசிய இராணுவ படையும் இந்தியாவை நோக்கி முன்னேற முடியாமல் பின்வாங்க நேரிட்டது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நேதாஜி வானொலியில் உரையாற்றினார் வீரர்களே இது தற்காலிக தோல்விதான் என்றும் இதனால் மன சோர்வடையாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் என்றும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் இந்தியாவை நிரந்தரமாக அடிமையாக்கி கட்டுப்படுத்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை என்றும் என நேதாஜி முழக்கமிட்டார் அவரது வாக்குப்படி இந்தியா சரியாக இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விடுதலை பெற்றது வானொலியில் உரையாற்றிய பிறகு நேதாஜிக்கு கடுமையான நெருக்கடி ஆங்கிலேய அரசு கொடுத்தது எனவே நேதாஜியை பாதுகாப்பாக ஜப்பானில் இருந்து அனுப்பி வைக்க திட்டமிட்ட அந்நாட்டில் அரசு தனி விமானம் மூலம் இடமாற்றம் செய்ய திட்டமிட்டது பின்னர் வானொலியில் உரையாற்றி இரண்டு தினங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நேதாஜி பயணித்த விமானம் பர்மேசா தீவு அருகே விபத்துக்கு உள்ளாகி நேதாஜி விட்டதாக ஜப்பான் வானொலி அறிவித்தது இதை கேட்ட இந்திய மக்கள் நிலைகுலைந்து போயினர் நேதாஜியின் மரணத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஒருபுறம் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என்ற தகவலும் பரவி வந்தது இந்நிலையில் நேதாஜி மரணம் பற்றி உண்மை நிலையை அறியவும் அவர் தொடர்பான ஆவணங்களை வெளியிடவும் நேதாஜி குடும்பத்தாரும் அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் முன்னாள் பிரதமர் நேரு காலத்தில் தொடங்கிய பல்வேறு விசாரணை குழுக்கள் அமைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த குழுக்களின் அறிக்கைகளிலும் முரண்பட்ட தகவல்களை வெளியானதா நேதாஜி சுபாஷ் சந்திர இன்னும் இந்திய விடுதலைப் போராட்ட முன்னோடியின் மரணம் மர்மமாகவே உள்ளது என்றாலும் தாய்நாட்டின் விடுதலைப் போராட்ட தலைவர்களுக்கு மரணம் முடிவல்ல அவர்கள் வீரம் செறிந்த வாழ்க்கை நிகழ்வு வீர செயல்கள் வீர முழக்கங்கள் என்றும் சமூகத்தில் மரணிக்காமல் ஒழித்து கொண்டுதான் இருக்கும் அந்த வகையில் என குருத்தும் கொடுங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகிறேன் என கூறிய இந்திய விடுதலை புரட்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் இந்திய வீரர்களில் ஆயுத கையாளுமையை உலகறிய செய்தவர் இந்திய போராட்டத்திற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த தியாகசீலர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய மக்கள் மட்டுமின்றி உலகின் எந்த நாட்டிலும் சுதந்திரதாகம் கொண்ட மக்கள் மனங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் இனியும் வாழ்வார் என்பதே உண்மையாகும்